கட்டளை நான்கள் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். அண்ணா டிவினியர்களுக்கு வணக்கம். சுட்டப்பழம், சுடாத பழம். சுட்டப்பழம், சுடாத பழம் வந்து இஸ் கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் குழந்தைங்களோட படம். ஸோ குட்டீஸ் படத்துக்கு வரேன்னா ஒரு ஃபேமிலியோடு தான் வரணும். குட்டீஸ் படத்துக்கு வரேன்னா ஸோ ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம், ஃபுல் காமெடி. இதில் வந்து நான் நடிக்கல, என்னோடய சின்ன பையன் சமர்த் நடிச்சிருக்கான். முக்கியமான கதாபாத்திரம் ஏன் சமர்த் ஹசன் வந்து லீடுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டர் தான் படத்தை நவுத்திட்டு போகிற கேரக்டர். ஸோ தேங்க்ஸ் டு இந்த படத்தோட டேரக்டர் சிவாஜி டு இன்ட்ரடியூசிங் மை செகண்ட் சன் சமர்த். தியேட்டருக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், வேறு கொள்ளுங்க, சிரிங்க, சந்தோஷமாக வீட்டுக்கு போங்க. உங்கள் அன்பு, ஆதரவு, பிரார்த்தனைகள் எல்லாமே எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம். ஹலோ, நான் சமர்த் ஹாசன் பேசுகிறேன். இந்த படம் சுத்தப்பழம் சுடாத பழம் அந்த படத்தில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் தான் நடிச்சிருக்கேன். இதில் வந்து நிறையா கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. ரோபோ சங்கர், பவர் ஸ்டார், அவரெல்லாம் நடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு ஃபன்னி பேஸ்டு ஃபிலிம் தான். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். சிவாஜி அந்த டேரக்டர் வந்து நல்ல படத்தை எடுத்திருக்காரு, ப்ளஸ் நல்லா வந்திருக்கு படம். ஸோ நீங்கள்லாம் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம், சிரிச்சுக்கிட்டு வரலாம். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். சுட்டப்பழம் சுடாத பழம் படத்தோடைய ப்ரிவியூவில் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிகாஸ் என்னுடைய இரண்டாவது மகனும் இந்த படத்தில் மூலமாக அறிமுகமாகறாரு. அண்ட் ஃபஸ்ட்டு சந்தோஷம் என்னென்னா, என்னுடைய ஃபஸ்ட்டு சன் ஷாரிக் அவருடைய படம் பென்சில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக அமைஞ்சுது. அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக கொடுக்கணும். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, மிகப்பெரிய நட்சத்திரங்கள் இதில் இருக்காங்க. ஸோ சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் லேக்கே ஆகாது. ஸோ வணக்கம் அண்ணா டிவி, நாள் உங்கள் லொல்லு உதயா. சுட்டப்பழம் சுடாத பழம் அருமையான ஒரு திரைப்படம். வானத்தில் நம்ம எத்தனை நட்சத்திரங்களை பார்க்குறோமோ அத்தனை நட்சத்திரங்களையும் நம்ம வெள்ளித்திரையில் காணலாம். அற்புதமான ஒரு திரைப்படம். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து நான் நகைச்சுவை பகுதி எடுத்துறதுக்காக வேண்டி வந்தேன். இயக்குனர் சிவா அவர்கள் பார்த்துட்டு, இந்த படத்துக்கு நீங்கள் நல்ல கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சிஐடி சேது அப்படி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ரொம்ப அற்புதமாக வந்திருக்குது. இவருடன் சேர்ந்து வடிவேல் பாலாஜி, கிங் காங், ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான திரைப்படம். இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்க்குறீங்க, குடும்பத்தோடு பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஓகே, நன்றி, வணக்கம். அண்ணா டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் கிங் காங் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து சுட்டப்பழமும் சுடாத பழமும் பிரசம் மீட்டிங். வர 27ஆம்தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஃபுல்லாக நகைச்சுவை கலந்த படம். இதில் வந்து பவர் ஸ்டார் பண்ணியிருக்காரு, போண்டாமணி அண்ணா பண்ணியிருக்காரு. வாங்கண்ணே, போண்டாமணி அண்ணா பண்ணியிருக்காரு. கிங் காங் நான் தான், சந்தேகமே இல்லை. வீட்டில் நல்லா சொல்லுங்கள், மிஸ் பண்ணிடுறாங்க. அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே கரெக்டாக பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து லுல்லு சுபா உதயா பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து ரோபோ சங்கர், மகாநதி சங்கர், சுர்லி மனோகர், இந்த மாதிரி நகைச்சுவை பட்டாளமே இருக்குது. டைரக்டர் வந்து நம்ம என்னுடைய இனிய நண்பர் சிவாஜி அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளருக்கு வந்து ரெண்டு பேர், டாக்டர் சிவன், செல்வன், ரெண்டு படம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது வந்து படம் முடிஞ்சு ஆனால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பல பிரச்சனைகளை தாண்டி வெற்றிகரமாக வர 27ஆம்தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. தயவுசெய்து குடும்பத்தோடு வந்து தியேட்டரில் படம் பாருங்கள். சீடியில் மட்டும் படம் பார்த்துடாதீங்க, ஏன்னா இதில் வந்து 100 பேருடைய உழைப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். ரசிகர்கள் தான் எங்களுக்கு தெய்வம், நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கணும். அதனால் இந்த படத்தை, சின்ன படத்தை வெற்றி படமாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. தயவுசெய்து மறந்துடாதீங்க, 27ஆம்தேதி சுட்ட படமும் சுடாத படமும் படம் ரிலீஸு. ஓகேவா? நன்றி, வணக்கம். சரி, அண்ணா டிவி நேரலுக்கு இந்த போண்டாமணியில் வணக்கத்தை வச்சுக்கிறேன். சுட்ட படம் சுடாத படம் ஆடியோ ஃபங்க்ஷனில் உங்களையெல்லாம் சந்திக்கல பெருமையாக இருக்குது. இந்த படம் பல இன்னல்களுக்கு தடங்களுக்கு மத்தியில் வெற்றிகரமாக 26ஆம்தே ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை வந்து சிவாஜி, இயக்குனர் சிவாஜி பிரம்மாண்டமான முறையில் இயக்கியிருக்காரு. நட்சத்திர கும்பலே இருக்கும், படம் கலகலப்பாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் இந்த படத்தை போய் பாருங்கள். நீங்கள் வீடியோவில் பார்க்காங்க, சீரியலை பார்க்காங்க, தெளிவாக நான் சொல்ல மாட்டேன்.
ஏண்டா அது இன்னைக்கு டெக்னிக்கல் வளர்ந்து போச்சு. அது நம்ம என்ன சொன்னாலும் இந்த ரோட்டில் நாங்கள் ஷூட்டிங் எடுக்கையே மொபைலை வச்சு போட்டோ எடுக்கான்னு சொன்னோம், எடுத்துகிட்டு தான் இருப்பான். நாகரிகம் வளர்ந்து போச்சு, அதனால் படம் நல்லா தான். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்ப்பீங்க, எனக்கு தெரியும், கண்டிப்பாக பார்ப்பீங்க, பாருங்கள் என்ன அந்த படம் வெற்றி பெறச்சு. ரசிகர்கள் நீங்களும் மீடியா நண்பர்கள் தான், நீங்கள் மனசு வச்சா தான் படம் ஓடும். புது முகங்கள் நடிக்கிற படம் இருக்கலாம், நாங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம். பெரிய பெரிய உரகம் எனக்கே மறந்து போச்சு மூஞ்சியை. ஏன்னா பூஜை போகிறான் திரும்பி பார்த்தா வெளிநாடு போகிறேன், ஆடியோ ஃபங்க்ஷனை கூட வெளிநாட்டில் எடுத்துகிறான், இங்கே கிடையாது. ஆனால் எங்களே மறக்காமல் இருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகணும், ஓடணும். இது கவர்மெண்ட் அக்கறை போனால் தியேட்டர்களையும் சலுகை பண்ணணும். பெரிய படத்துக்கு மட்டும்தான் கொடுப்போம், இல்லாத நேரத்தில் மட்டும் நீங்கள் வாங்க சொல்லக்கூடாது. ஏன்னா இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. நான் இயக்குனர் சிவாஜி. படம் சுட்ட படம் சுடாத படம், இது என்னுடைய முதல் படம். இந்த படம் ஒரு முழுநில நகைச்சுவை திரைப்படம். இந்த படத்தை வர வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி திரைக்கு தமிழகம் எங்கும் வருது. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்களுடைய ஒத்துழைப்பால் இந்த படம் மிகவும் பிரசித்தி பெற்று பேரும் புகழும் வாங்கும்ன்றதில் எனக்கு எல்லாம் சந்தேகமில்லை. ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய ஒத்துழைப்பால் நாங்கள் நீண்ட ஒரு பயணத்தை அருமையாக செய்து இன்னைக்கு திரைக்கு வந்திருக்கு படம். மேலும் மேலும் உங்களுடைய ஒத்துழைப்பு, மக்களுடைய ஒத்துழைப்பும் எனக்கு ரொம்ப முக்கியம். தியேட்டரில் போய் பாருங்கள், டிவிடியில் பார்க்காதீங்க. ஒரு மூணு நகைச்சுவை திரைப்படம், 2.5 மணி நேரம் உட்காந்தா டைம் போகிறதே தெரியாது. கொலை இல்லை, கொள்ளை இல்லை, ரத்தம் இல்லை, ஆபாசம் இல்லை, ஒன்லி முழுக்க முழுக்க நகைச்சுவை. எவ்வளோ நகைச்சுவை படங்கள் வந்திருக்கு, அதில் இது ஒரு வித்தியாசமான இதுவரை யாரும் சொல்லாத விஷயங்கள், ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, இதை நானே சொல்லலை, பார்த்த பத்திரிகை நண்பர்களும் மற்ற நண்பர்களும் சொல்ல, இதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்ன்றது திரையில் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். இதில் நகைச்சுவை நடிகர் டாக்டர் பவர்ஸ்ரா சீனிவாசன், ரோபோ சங்கர், சுருளி மனோகர் அண்ட் கிங்காங், போண்டாமணி, நடிகர் உதய், அப்புறம் வடிவேல் பாலாஜி, இப்படி ஒரு பெரிய காமெடி பட்டாளமே நடிச்சிருக்கேன். டெக்னீஷியன் சைடில் மிஸ்டர் ஆர்.எச். அசோக் கேமராமேன், அவரோட 90வது படம். இது நல்ல ஒரு வெற்றி படமாக பண்ணியிருக்காரு, சேலஞ்சிங்காக பண்ணியிருக்காரு குவாலிட்டி சைடு. எடிட்டர் இளங்கோவன், இசையமைப்பாளர் கார்த்திக் ஆச்சாரியா, கணேஷ் ராகவேந்திரா, அண்ட் தென் ஆர்ட் டைரக்டர் சிவா யாதவ், இப்படி ஒரு டெக்னீஷியன் சைட்லேயும் ஒரு பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த படத்தில் உமா ரியாஸ், நம்ம ரியாஸ் கான் அவர்களுடைய சன் சமத் ஹசன், இந்த படத்தில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தியிருக்கேன். அவங்க ஃபேமிலியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, போன வாரம் தான் பென்சில் அவங்க முதல் பையனோட படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இன்றைக்கி செகண்ட் பையனோட ரிலீஸு. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாட் நியூஸ் அது, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவங்க குடும்பத்தில் ஒரு வாரிசுகள், 2 வாரிசுகள் உருவாகி இருக்கிறது. நல்லா பண்ணியிருக்காங்க சமத் ஹசன். அது அவரோட ஒத்துழைப்பு நல்லா இருந்தது, அவங்க ஃபேமிலியோட ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப கிடைச்சது. இந்த படத்தை வெற்றி படமாக்கி தருவீங்கள நம்பிக்கையுடன் உங்களிடம் இன்று விடைபெறுவது சிவாஜி. வணக்கம். என் பேர் செல்வன். டாக்டர் சிவனும் நானும் இந்த படத்தை சேர்ந்து தயாரிச்சிருக்கோம். இந்த படம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற அனைத்து விஷயமும் இருக்கும். படத்தில் உள்ள பாட்டு, 3 பாட்டுமே ஹிட்டு. மேலும் பவர் ஸ்டார் ரோபோஷோ வந்து படம் ஃபுல்லாக வந்து கலக்கியிருப்பாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால், நீங்கள் பொதுமக்கள் என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ அனைத்து அம்சத்தோடு இந்த படம் வந்து விறுவிறுப்பாக, படம் நல்லபடியாக வந்திருக்கு. தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் வருகிற 27ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. அண்ணா டிவி நேயர்களுக்கு வடிவேல் பாலாஜியோட அன்பார்ந்த வணக்கம். சுட்ட படம் சுடாத படம், இந்த படத்தில் வந்து இந்த படம் வந்து 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் வந்து நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக வந்து ஒரு போலீஸ் கேரக்டர். போலீஸ்னால் டெரரான ஒரு போலீஸ்லாம் இல்லை, நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போதே தெரியும் நான் எந்த மாதிரி போலீஸுன்னு. நிறைய படத்தில் நிறைய போலீஸ்காரன் வந்திருப்பாங்க, ஆனால் என்னோட இந்த படத்தில் வந்து என்ன மாதிரி ஒரு போலீஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு போலீஸோட கேரக்டர். என் கூட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, எல்லாமே வந்து காமெடி ஜாம்பவான்கள் தான். கிங்காங்னு, பவர் ஸ்டார் சார், அப்புறம் போண்டாமணி, ரோபோ சங்கர், இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவைக்கான ஒரு திரைப்படம். இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், வயிறு குழுங்க சிரிப்பீங்க, மகிழ்ச்சியோடு திரும்பிக்கிட்டு வருவீங்க. இந்த படத்தை மாதிரி தியேட்டரில் பாருங்கள், திருட்டு வீச்சியில் பார்த்துடாதீங்க. நன்றி.
டிஜிட்டல் பேனர் என்றாலே மெகா டிஜிட்டல். அரசியல், சினிமா, வியாபார, விளம்பரம், பேனர்கள் செய்ய மவுண்ட் ரோட், சிங்காதிரிப்பேட்டை கேசினோ தியேட்டர் பின்புறம், அடையாறு கணபதி ராம் தியேட்டர் அருகிலும் மற்றும் கோயம்பேடு விஜயா பார்க் ஹோட்டல் அருகிலும். செல் 9444007466.